ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி ரெசிபி சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இப்போ நம்ம இந்த சம்மர் சீசன்லாம் ஊறுகாய் போட்டு வச்சுப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மாங்காய் தோக்கும் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து கல்லாமை இல்லை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாங்காய் தான் வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் இருந்தது. இது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக ஆக்கி தொடச்சிக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. அதை வந்து அதுக்கப்புறக்கு நீங்கள் இந்த மாதிரி காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற மாங்க கொட்டையை எடுத்துருங்க, அதை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் நான் வந்து அதை ரெண்டாக குறுக்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் பீசஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா பீசஸுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அதனால் இதை வந்து ஒரு 1-1.5 மணி நேரம் ஃபேன் காற்றுல நல்லா அந்த ஈரம் போகிற அளவு ட்ரை ஆகிறதுக்காக நான் அப்படியே ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஊறுகாய்க்கு வந்து ஈரமே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும். நம்ம ராவாக செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதாவது ஒரு பங்கில் சரி பாதி வெந்தயம் எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு சாடிகனமான கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் 1-2 நிமிஷம் நல்லா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குவாங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது, 1-2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ நல்லா அந்த மாதிரி படபடன்னு வெடிக்குது இல்லையா, இந்த டைமில் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா இப்போ கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு. ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் எடுத்துகிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ அந்த மாங்காய் வந்து நம்ம பிளேட்டில் போட்டு வச்சுருந்தோம், அதை வந்து இந்த மாதிரி ஒரு மெலமைன் பவுலில் இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு கிளாஸ் வெசலில் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஈரமில்லாத கரண்டியை ஸ்பேச்சுலாம் இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து தாளித்து செய்ய மாட்டோம், ஃபுல்லாக ராவாக தான் சேர்த்து செய்ய போகிறோம், அதனால் வந்து ஈரமே படக்கூடாது. இப்போ இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம அது வந்து மசாலா பொடி எல்லாமே ரா மசாலா பொடி தான் சேர்த்துக்க போகிறோம், அதனால இது வந்து இதில் கலந்து வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல மசாலாவும் மாங்காயும் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் நான் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்பும் எண்ணெயும் நல்லா மாங்காயோட கலந்து இருக்கும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் இப்படி சேர்த்துக்கிறேன். இது வந்து கலர் தான் கொடுக்கும், காரம் இருக்காது, அதனால் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தனி மிளகாய் இப்படி சேர்க்கலைன்னா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து தலையை தட்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தய பொடி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக போடக்கூடாது, அதனால தான் நான் வந்து இந்த பொடி சேர்த்துருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் தனி மிளகாய் பொடி எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை அது வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியை சேர்த்து செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இந்த ஊறுகாய் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நான் திரும்ப சொல்கிற மாதிரி ராவாக தான் செய்கிறோம், அதனால் நம்ம வதக்கியெல்லாம் செய்கிறதில்ல, அதனால் வந்து 1 சொட்டு கூட நம்ம தண்ணி விடாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த கப்பில் எனக்கு 6 கப்பு கட் பண்ண மாங்காய் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்துட்டு இந்த கப்பில் 1 கப்பு அதுலேயே 1/2 கப்பு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா 150 மில்லி நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காயோடாமல் லேசாக சூடு ஏறணுன்னா மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிட்ட அப்படியே லேசாக கிளறி விட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த எண்ணெயை நம்ம வந்து கிளறி வச்சுருக்கிற மாங்காய் மிக்ஸோட சேர்த்துக்குவோம். இப்போ அந்த மாங்காயிலே கொஞ்சம் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால திரும்ப அந்த பேன்லேயே கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குல்லையா, அவங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு இந்த எண்ணெய் சரியாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து நல்லா ஊற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சூடு ஆறின பிறகு மூடி வச்சுருங்க. இப்போ கரெக்டாக நான் ஒரு மூணு நாளைக்கு பிறகு நான் வந்து திறந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்போ வந்து நம்ம ட்ரையாக வந்து எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்தது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 4 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம், வெளியில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம கிராஃப்டி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு 1/2 கிலோ மாங்காய் ஊறுகாய் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை நான் ஆர்டர் பேக் பண்ணி கொடுத்தது போக இப்போ மீதி இருக்கிற ஊறுகாயை வந்து நான் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு மரக்கரண்டி இந்த மாதிரி ஒரு ஈரமில்லாத ஸ்பூனை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.